ஸோ நம்மளுடைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்மளுடைய நேவிகேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது ரீயூசபிளாக நமக்கு இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்தோம். ஸோ அந்த மாதிரி ரீயூசபிள் காம்பனண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணணும், அதில் ஏதாவது டிபெண்டன்சி வந்ததுன்னா, ஸோ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னா ஒரு இன்டர்ஃபேஸ் வழியாக தான் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஐ டேட்டா கீ அப்படிங்கிற ஒரு இன்டர்ஃபேஸை இப்போ நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம எங்கே க்ரியேட் பண்ண போகிறோம், இன்டர்ஃபேஸ் ப்ராஜெக்ட். பாருங்கள், ஐ டேட்டா ப்ரொவைடர் இருக்குது, ஸோ அதில் ஏற்கனவே ஒரு கிளாஸ் இருக்குது, அதை ரீநேம் பண்ணலாம் ஐ டேட்டா கீ. இது என்னென்னா கிளாஸ் கிடையாது, இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் என்ன வேணும் அப்படின்னா ஒரு லாங் கீ வேல்யூ, ஸோ கெட்ஸ் இட். ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரியான கீஸ்னுடைய கலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரீவியஸ் நெக்ஸ்டினுடைய ஆப்ரேஷன் பண்ண போகிறேன், இல்லைங்களா? ஓகே. ஸோ இது பட் இந்த இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம ரீயூஸ் பண்ண முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது, இல்லைங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், முதல்ல இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா டேட்டா கீ அப்படிங்கிற ஒரு கிளாஸை நான் க்ரியேட் பண்ணுறேன். இது என்ன பண்ணுதுன்னா ஐ டேட்டா கீயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. கண்ட்ரோல் பீரியட் வைக்கிறேன், யூஸிங் ஐ டேட்டா பீரியட். ஓகே. ஸோ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ இது பெருசாக ஒன்றும் தேவையில்லை. ப்ராப் டேப் டேப் லாங் கீ வேல்யூ. ஸோ இதுதான் நமக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணோம். ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நேவிகேஷன் கண்ட்ரோலில், நம்மளுடைய நேவிகேஷன் கண்ட்ரோலில் ஃபஸ்ட்டாக நான் என்ன பண்ணுறேன், இங்கே ப்ரைவேட் லிஸ்ட் ஆஃப், ஸோ ஐ லிஸ்ட் ஆஃப் ஐ டேட்டா கீ ப்ரைமரி இல்லை டேட்டா கீஸ் கண்ட்ரோல் டாட் யூசிங் போடலாம். ஸோ எனக்கு இந்த டேட்டா கீஸை பேஸ் பண்ணி தான் இப்போ எனக்கு என்ன ஆக போகுது, ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் ஆக்ஷன்லாம் நடக்க போகுது. ஸோ இப்போது இந்த டேட்டா கீஸ் எங்கே இருந்து வரப்போகுதுங்கிறத நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு எனக்கு என்ன எந்த அசம்ஷனில் நான் கோடிங் போட போகிறேன் அப்படின்னா, என்கிட்ட ஒரு டேட்டா கீஸ் இருக்க போகுது, ஒரு லிஸ்ட் ஆஃப் கீஸ் இருக்குது, அந்த லிஸ்ட் ஆஃப் கீஸை தான் நான் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நான் இது பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி பப்ளிக் இன்ட் சே கரண்ட் ரோ. கரண்ட் ரோ அப்படிங்கிறது தட் இஸ் எந்த பர்டிகுலர் பொசிஷன் அப்படிங்கிறது கரண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்கிறேன், கரண்ட் பொசிஷன் வச்சுக்கலாம். ஓகே. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ரீவியஸோ நெக்ஸ்டோ கிளிக் பண்ணினா, ஸோ ப்ரீவியஸ் கிளிக் பண்ணால் நான் முதல்ல என்ன செக் பண்ணோம், செக் ஃபார் வேலிடிட்டி ஆஃப் தி ப்ரீவியஸ் ஆக்ஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இஃப் கரண்ட் பொசிஷன் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் அப்போது நான் இதை அலோவ் பண்ணலாம். ஓகே. இப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுறேன், ஷோ ரெக்கார்டு. ஸோ ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ப்ரைவேட் வாய்ட் ஷோ ரெக்கார்டு, ஒரு காமன் ஃபங்க்ஷன் நான் எழுதிக்கிறேன். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு கீ வேல்யூ மட்டும் தேவை. நான் அந்த கீ வேல்யூ நான் பாஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஷோ ரெக்கார்ட் ஆஃப் டேட்டா கீஸ் ஆஃப் கரண்ட் பொசிஷன். கரண்ட் பொசிஷனில் இருக்கிற, ஸோ என்ன சொல்கிறான், ஷோ ரெக்கார்டு பெஸ்ட் ஓவர்லோடு மெத்தடு. ஓகே. இது ஆக்சுவலாக ஒரு கிளாஸு, இதில் இருக்கிற கீ வேல்யூ பாஸ் பண்ணுறோம். ஓகே. ஸோ கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் என்ன பண்ணுறோம்,
ப்ரீவியஸ் தட் இஸ் கரண்ட் பொசிஷனை மைனஸ் மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் ரெக்கார்டுக்கு போயிட்டு அந்த பொசிஷனில் இருக்கிற கீ வேல்யூ பேஸ் பண்ணி ரெக்கார்டை ஷோ பண்ணுறதுக்கு உண்டான ஆக்ஷன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், அப்டேட் த ஸ்டேட்டஸ். ஸோ எனக்கு என்ன பண்ணோம், அந்த லேபிளில் ஸ்டேட்டஸ் டிஸ்பிளே பண்ணோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் வாய்ட் அப்டேட் ஸ்டேட்டஸ். string s equals string dot format current record total record. ஸோ கரண்ட் ரெக்கார்டு என்ன, கரண்ட் பொசிஷன் ப்ளஸ் ஒன்று, ஏன்னா இது ஜீரோ பேஸ் இண்டெக்ஸு, அதனால் என்ன பண்ணுறோம், கரண்ட் பொசிஷன் ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கிறோம். டோட்டல் ரெக்கார்ட்ஸ் எங்கே இருக்குது, டேட்டா கீஸ் டாட் கவுண்ட் எடுத்தோம் அப்படின்னம்னா அது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோம், எல்பிஎல் ரெக்கார்ட் ஸ்டேட்டஸ் டாட் டெக்ஸ்டில் எஸ்ஸை அசைன் பண்ணிடுறோம். ஸோ இதை அப்டேட் ஸ்டேட்டஸ் இங்கேருந்து கால் பண்ணிக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ்னு கிளிக் பண்ணாங்கன்னா வேலிடிட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் ரெக்கார்டுக்கு நேவிகேட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கார்டை ஷோ பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டியை பண்ணுறோம். தென் இங்கே அப்டேட் ஸ்டேட்டஸ் பண்ணுறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ என்ன பண்ணுறோம், மறுபடியும் இதே மாதிரி எடுக்கிறேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கரண்ட் பொசிஷன் லெஸ் தென் டேட்டா கீஸ் டாட் கவுண்ட்டு மைனஸ் ஒன். ஸோ இந்த இதுவாக இருந்தால் கடைசி ரெக்கார்டுக்கு முன்னாடி நம்ம இருந்தோம்னா அடுத்த ரெக்கார்டுக்கு போக முடியும். போயிட்டு ரெக்கார்டை டிஸ்பிளே பண்ணுங்கள், ஸ்டேட்டஸை அப்டேட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறோம். ஸோ இப்போ ஷோ ரெக்கார்டுனா என்னென்னா, நம்ம இவர் இருக்கார் இல்லைங்களா, இந்த நேவிகேஷன் கண்ட்ரோலு ரெக்கார்டை ஷோ பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணோம், இங்கேருந்து ஒரு ஈவெண்ட்டை ட்ரிகர் தான் பண்ண முடியும். அப்படி ட்ரிகர் பண்ணும்போது என்ன நான் அனுப்பணும் அப்படின்னா, கீ வேல்யூவை அனுப்பணும் இல்லைங்களா. சரி, இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனை இம்ப்ளிமெண்ட் லேட்டர். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் பட்டனை கிளிக் பண்ணால் நான் என்ன பண்ணோம், ஒரு கரண்ட் பொசிஷன்றது ஒன்று வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணுன்னா, கரண்ட்லி எந்த ரெக்கார்டு பொசிஷன் எங்கே இருக்கோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கு. தென் அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ப்ரீவியஸாக இருந்தால் கிரேட்டர் தேன் ஜீரோவாக இருந்தால் தென் ப்ரீவியஸ் ரெக்கார்டுக்கு மூவ் ஆகிட்டு அந்த ரெக்கார்டை ஷோ பண்ணுறதுக்கு உண்டான ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ அதே மாதிரி கரண்ட் பொசிஷன் இதே வந்து நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணாங்கன்னா, மொத்தம் எத்தனை ரெக்கார்டு இருக்கோ அதை விட கம்மியான பொசிஷனில் இருந்தோம் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் ரெக்கார்டுக்கு மூவ் பண்ணிவிட்டு அதை ஷோ பண்ணிவிட்டு அப்டேட் ஸ்டேட்டஸ் பண்ணுறோம். ஸோ இங்கே அப்டேட் ஸ்டேட்டஸில் என்ன பண்ணுறோம், இந்த லேபிளில் என்ன டிஸ்பிளே பண்ணுமோ அதுக்குண்டான கோடிங் எழுதுகிறோம். இந்த ஷோ ரெக்கார்டை லேட்டராக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்.